வெல்கம் டு சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ, பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்குன்னு தான் சொல்லலாம். காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, தனலட்சுமி. ஸோ தனலட்சுமி ஒரு ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்களோ இல்லை தேவையில்லாமல் பிரச்சனையை கிளப்புறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அவங்க மனசில் பட்ட விஷயங்களை டப்பால் நடிச்சிடுறாங்க, நல்லதோ கெட்டதோ அது தப்புன்னு கொஞ்சம் யோசித்து ஒரு சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்தலாம். எப்படி இவங்க வந்து அசீம் மேலே வந்துட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்களுக்குமே நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் இப்படி இருக்காங்கன்னா, ராபர்ட் மாஸ்டரும் தேவையில்லாமல் வாயை விட்டுட்டு இப்போ வந்து முழிச்சிட்டு இருக்காப்புல, ரொம்ப பெரிய வார்த்தையை விட்டுட்டு அப்படி தான் சொல்லணும். என்னென்னா, ராபர்ட் மாஸ்டர் அண்ட் தனலட்சுமி ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து கொஞ்சம் லைட்டாக முட்டிக்கிச்சு. ஏன் அப்படின்னா, தனலட்சுமி தேவையில்லாமல் சிவின் சமைக்கும்போது வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது, சிவின் கம்பெனி இருந்தாலும் ராபர்ட் மாஸ்டர் வந்து அவங்க சமைக்கும்போது நீ எதுக்கு தலையிடுறன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கும்போது இந்த அம்மா கஷ்டமாயிடுச்சு. அது எப்படி எல்லாருமே தானே சேர்ந்து சாப்பிட்றோம், ஏன் நான் சொல்லக்கூடாதா அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் அதை வந்து அமுதவாணன் கிட்ட போய் சொல்லும்போது, அமுதவாணன் உங்களுக்கே தெரியும் ராபர்ட் மாஸ்டருக்கு சிங் சாக் பண்ணுவாப்பில். ஸோ அதனால் வந்து அவர் வந்து கேட்குறதா இல்லை, உடனே வந்துட்டு இல்லை இல்லை அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு ராபர்ட் மாஸ்டரை பற்றி சொல்ல வந்தாவே நீங்கள் இப்போயுமே இப்படி தான் பண்ணுவீங்கன்ற மாதிரி அங்கேயும் முட்டிக்கிட்டாங்க. சரி, இதை வந்துட்டு இப்படியே முடிஞ்சிருமான்னு சொல்லிட்டு நேற்றோட எபிசோட பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இது முடியலை, அதுக்கு அப்படியே கண்டினியூ ஆகுது, டெவலப் ஆகுதுன்னு தான் சொல்லும். ஏன்னா இந்த டாஸ்க் கொடுத்துட்டாங்க இல்லையா, இந்த டிவி அந்த டிவி, அதனால் வந்து தனித்தனியாக வந்து எல்லாமே டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக பெட்ரூமில் வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஆப்போசிட் டீமில் இருக்கிற தனலட்சுமி வந்துட்டு பெட்ரூமில் வந்து படுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படுக்கக்கூடாது, படுத்தா வந்துட்டு தூங்குனா கண்டிப்பாக நாய் குலைக்கும், தெரிஞ்சே வேணுட்டுமே அங்கே வந்து தனலட்சுமி படுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வருது. அது கண்டிப்பாக அவங்க செய்யக்கூடாது, அவங்க சொன்னவனே. ஏன்னா அவங்க டீமை பற்றி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பேசுவாங்க, அந்த டைம் ஆப்போசிட் டீம் இருந்துச்சுன்னா கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் அவர் சொல்லும்போது இவங்க சரின்னு சொல்லிட்டு போயிடலாம், அதை விட்டுட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படியே அடாவடியாக. அந்த மாதிரி வந்து படுத்துக்கிட்டு நான் வந்து எதுவும் கேட்கலன்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் பேசும்போது டப்பான்னு வந்து ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. அப்போ நம்ம ராபர்ட் மாஸ்டருக்கு டென்ஷன் ஆகிட்டு, யாரை சொன்ன நீ செருப்பால் அடிப்பான்ற மாதிரி சொல்லிடுறாரு. செருப்பால் அடிப்பான்ற வார்த்தை ரொம்ப தவறான வார்த்தைகள். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம பிக்பாஸ் சீசன் சிக்ஸில் நிறைய வார்த்தைகள் பரிமாறப்பட்டு வருது, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு செருப்பால் அடிப்பான்ற ஒரு வார்த்தையும் வந்துட்டு இப்போ ஆட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். சொன்னவொடனே இந்த அம்மாவுக்கு டென்ஷன் ஆகிடுது, என்ன வார்த்தை கரெக்டாக விடுங்க, மரியாதையாக பேசுங்க அப்படின்போது அந்த பக்கம் அவர் வந்துட்டு நான் மரியாதையாக பேசுனா நீ திமுறாக பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்களோட ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திமுறுத்தனமாக தான் லைட்டாக தெரியுது. ஏன் அப்படின்னா அது வந்துட்டு அவங்களோட உடல் மொழியாக என்னென்னு தெரியல, மற்றவங்க கண்ணோட்டத்துக்கு அப்படி தெரியுது. ஸோ அதை வந்துட்டு அவங்க கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா தனலட்சுமிக்கு நிறைய சருகுகள் வந்தாலும் தனலட்சுமிக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு இப்போ சப்போர்ட்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கணுன்றது தான் நம்மளுடைய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லிடுறாருனா, எனக்கு உங்க கூட நெருக்கமானது பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை டாஸ்க்கு அப்புறமா தான், அதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும். அந்த மாதிரியே நம்ம கண்டினியூ இருந்தனா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டோம், பட் இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து நான் பேச மாட்டேன், இனிமேல் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி எடுத்து தெரிஞ்சு அந்த பக்கம் போயிடறாப்புல. பட் இருந்தாலும் தனலட்சுமி விட மாட்டாங்க. தனலட்சுமி கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து கிளறுவாங்க, கிளறி அதுலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த வார்த்தையை விடவே மாட்டாங்க, அதை அந்த வாரத்தை வரைக்கும் இழுத்துட்டு போவாங்க. கடைசியில் அதுக்கு உண்டான விஷயத்தை கமல் சார் அங்கே சப்போர்ட் பண்ணி பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த விஷயத்தில் ராபர்ட் மாஸ்டர் கமல் சார் கிட்ட கண்டிப்பாக வாங்க போகிறான்னு தான். ஏன்னா என்ன வார்த்தைகள் பேசலாம்னு செருப்பால் அடிப்பான்றதை வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. பட் தவறுதலாக நம்ம மாஸ்டர் வந்துட்டு எப்பயுமே அடக்கி வாசித்த நம்ம மாஸ்டர் இப்படி வந்துட்டு பொங்கிட்டாரே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று தான் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காதல் மலர்ந்த மாதிரி பயங்கரமான ஒரு விஷயங்களை போச்சு. அதை பார்த்து நிறைய பேருக்கு கொஞ்சம் சிரிப்பும் வந்துச்சு, ஒரு சில பேருக்கு வந்து சரி நல்ல வாழ்க்கையை அமைஞ்சால் சரிதான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வாழ்த்து தெரிவித்தாலும் என்ன பண்ணுறது, இப்படி தான் போயிட்டுருக்கு. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது யார் மேலே உண்மையிலேயே தப்புன்னு நினைக்கிறீங்களே, தனலட்சுமி மேலேயா இல்லை ராபர்ட் மாஸ்டர் மேலேயா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய் நண்பர்களே.